வணக்கம் குழந்தைங்களா, நம்ம போனது எக்ஸாம் எழுதுனீங்களையா? அது எல்லாமே பரவாயில்ல, நல்லா எழுதிருந்தீங்க. எழுதாதவங்களும் இனிமேல் என்ன பண்ணணும், எல்லாமே புக்கு வாங்கிட்டு படிச்சுட்டு நீங்கள் அடுத்த டெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் எழுதாதவங்க எழுதணும். ஆனால் எழுதுனவங்க எல்லாருமே ஓரளவு நல்லாவே எழுதியிருந்தீங்க, சரியா? அதற்கு என்னுடைய பாராட்டுகள். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு பாடல், ஒரு நாட்டுப்புற பாடல் தான் இதே. என்ன நாட்டுப்புற பாடல் யார் பாடுவாங்க? வேலை செஞ்சுட்டே இருக்கிறவங்க களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடுறது தான் என்ன பாட்டு, நாட்டுப்புற பாடல். இப்போ நமக்கு முளைப்பாரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க. முளைப்பாரினா என்னன்னு தெரியுமா? முளைப்பாரி அப்படின்னா நவதானியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சிறிது வளர்ந்து நிறைந்திருக்கும் ஒரு மண்பாண்டம் தான் முளைப்பாரி. நீங்களாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, இப்போ பண்டிகையில் இப்போ சாமி கம்பம் போட்டால் கம்பத்துக்கு முளைப்பாரி போட்டு எடுத்துகிட்டு போவாங்களையா, உங்கள் ஊர் பழக்கத்துக்கு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கும் இல்லையா முளைப்பாரி. அதான் நம்ம பள்ளியில் கூட நம்ம என்ன பண்ணோம், நம்ம விழா கொண்டாடுறப்ப நம்ம முளைப்பாரி போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அதுக்கு ஒரு பாட்டு தான் நம்மளுடைய பாடத்தில் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம், சரியா? நான் வந்து இப்போ உங்களுக்கு இதை பாடி காமிக்கிறேன், நீங்களும் அதே போல் வீட்டில் பாடிப்பாரு, சரியா? பாரு, தன்னானே நானே தனத்தானே நன்னானே, தன்னானே நானே தனத்தானே நன்னானே, ஒன்னாந்தான் நாளையிலே ஒசந்த செவ்வாய்க்கிழமையிலே, ஓலை கொட்டான் இரண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு, ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு. இது என்ன அப்படின்னா, ஒன்னாந்தான் நாளையிலே ஒசந்த செவ்வாய்க்கிழமையிலே, ஃபஸ்ட்டு நாள் இருக்கு இல்லையா. இப்போ எப்பவுமே நம்ம செவ்வாய்க்கிழமை எந்த வேலையுமே நம்ம முன்னாடி செய்ய மாட்டோம், ஆரம்பிக்க மாட்டோம். ஏதாவது வேறு தொழில் சம்மந்தமாக படிக்கிறது அது மாதிரி நம்ம செவ்வாய்க்கிழமையில் செய்ய மாட்டோம். ஆனால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும், விவசாயம் பயிர் வளர்கிறதுக்கு இதுக்கெல்லாமே அவங்க செவ்வாய்க்கிழமையில தான் செய்வாங்க. அதான் ஒசந்த செவ்வாய். ஒசந்த அப்படின்னா என்ன, உயர்ந்த. ஒசந்த அப்படின்னா உயர்ந்தன்னு அர்த்தம். அப்போ உயர்ந்த செவ்வாய்க்கிழமையிலே, ஒன்னாந்தான் நாளையிலே ஒசந்த செவ்வாய்க்கிழமையிலே, ஓலை கொட்டான் இரண்டெடுத்து. ஓலை கொட்டான் அப்படின்னு என்னன்னா கூடை, ஓலையால் வேயப்பட்ட, ஓலையால் முடையப்பட்ட ரெண்டு கூடை, சரியாதான். ஓலை கொட்டான் இரண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு, அந்த கூடை எடுத்து என்ன பண்ணும், அதில் நம்ம வந்து வாங்கிய அந்த முத்துக்களை எடுத்துப்பாரு. ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு மறுபடியும் தன்னானே நானே தனத்தானே என்னன்னா நானே, வாங்கியாந்த முத்துக்களை வாளியிலே ஊற வச்சு. வாங்கிட்டு வர முத்துக்கள் அப்படின்னா என்னது, நவ தானியங்கள், சரியா? தானியங்கள் இருக்கு இல்லையா, தானியங்கள் நம்ம பார்த்தோம். அது எத்தனை தானியங்கள்னா நவ தானியங்கள். நவ அப்படின்னா என்னன்னா ஒன்பது தானியங்கள் இருக்குது. அதைதான் என்ன சொல்றாங்க, முத்துக்கள்னு சொல்றாங்க. வாங்கியாந்த முத்துக்களை வாளியிலே ஊற வச்சு. வாளி அப்படின்னா நம்ம என்ன பக்கெட் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சொல்லலாம். அதுக்கடுத்து மண்பாண்டம், ஒரு அகலமாக ஒரு மண்பாண்டம் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாளியிலே ஊற வச்சு கம்மந்தட்டை இரண்டெடுத்து. கம்மந்தட்டை அப்படின்னா என்னது, கம்பம், கம்புட்டைன்னு சொல்லுவாங்க, அது வளரும் இல்லையா, அந்த தட்டு காஞ்சது தான் எடுத்து என்ன பண்ணுவாங்க, கம்பந்தட்டை இரண்டெடுத்து கணுக்கணுவாக முறிச்சு வச்சு. கம்பந்தட்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த கணுவில் முறிச்சு அந்த மண்பாண்டம் இருக்கு இல்லையா அதில் போடுவாங்க. அதை போட்டுட்டு அடுத்து சோளத்தட்டை இரண்டெடுத்து சுளை சுளையாக முறிச்சு வச்சு. சோளத்தட்டு இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த தட்டு அப்படின்னா அது செடியாக, இப்போ செடி ஆகிட்டு அது என்ன பண்ணுது, காஞ்சிருக்குது இல்லையா, அதுதான் தட்டுன்னு சொல்லுவாங்க. சுளை சுளையாக முறிச்சு வச்சு மாட்டாந்தொழு. மாட்டாந்தொழு அப்படின்னா என்ன, மாடு கட்டும் இடம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, மரபில் பார்த்துருக்கோம் இல்லையா, மாடு கட்டும் இடம் நம்ம சொல்லக்கூடாது, அதே என்னது மாட்டு தொழுவோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதான் இந்த பாட்டில் சொல்கிறாங்க. மாட்டாந்தொழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து, மாட்டாந்தொழு திறந்து என்ன பண்ணோம், அதில் இருக்கிற மாட்டு எருவு எடுத்துகிட்டு வந்து சாணம், நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாணம் எடுத்துட்டு வந்து அந்த முளைப்பாரி போடுறதுக்கு அந்த மாட்டெருவை போடணும். அடுத்தது தன்னானே நானே தன்னத்தானே நன்னானே. அடுத்து ஆட்டாந்தழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து, ஆட்டாந்தழு திறந்து என்ன பண்ணும், அதையும் அந்த ஆட்டெருவையும் அள்ளிட்டு வந்து கடுகுலையும் ஜிறுப்பயிறு காராமணி பயிறு மிளகுலையும் ஜிறுப்பயிறு முத்தான மணிப்பயிறு, இதெல்லாமே இந்த நவதானியங்களில் வரும், இந்த நவதானியங்களில் வரும். அதை
மொளபோட்ட ஒண்ணா நாள் மொளபோட்ட நாள்லயே ஃபர்ஸ்ட் நாள்லயே மொளபோட்ட ஒரே நாள்லயே என்ன பண்ணுதான் உரல வருதாம் இப்போ நம்ம மறுபடியும் இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் காமிக்கிறேன் தன்னானே நானே தனதானே நன்னானே ஒன்னாண்டான் நாளையிலே ஒசந்த செவ்வாய்க்கிழமையிலே ஓலை கொட்டான் இரண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு தன்னானே நானே தனத்தானே நன்னானே வாங்கியாந்த முத்துக்களை வாளியிலே ஊற வச்சு கம்மந்தட்டை இரண்டெடுத்து கணுக்கணுவா முறிச்சு வச்சு சோளத்தட்டை இரண்டெடுத்து சுளை சுளையா முறிச்சு வச்சு மாட்டாந்தொழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து தன்னானே நானே தனத்தானே நானே ஆட்டாந்தொழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து கடுகுளையும் ஜிறுபயிறு காராமணி பயிறு மிளகுளையும் ஜிறுபயிறு முத்தான மணிப்பயிறு மொளபோட்டா ஒன்னா நாள் மொளபோட்டா ஒன்னா நாள் மொளபோட்டனால என்ன பண்ணணும் மொளபோட்ட ஒன்னா நாளுவே ஊரலையாம் முளைப்பாரி ஊரல வந்துருமா மொளபோட்ட அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுமா ஊரே ஒரு இலையா வந்துடும் அப்படின்றாங்க ஊரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு ஓரளைக்கும் காப்பு கட்டி அப்படின்னா வளர்ந்துருது இல்லையா கொஞ்சம் அதுக்கு என்ன பண்ணணும் சுற்றியும் ஒரு கயிறு போட்டு அதை காப்பு கட்டி வச்சிடணும் அப்போ தான் என்ன பண்ணும் கீழே விழாமல் அது ஒரே நேராக வளரும் அப்படிங்கிறதுக்காக ஓரளைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா ஒரு பானை பொங்கலிட்டு என்ன பண்ணுறாங்க முளைப்பாரியை போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க பாருங்கள் முளைப்பாரி போடுங்கம்மா தன்னானே போடுங்கம்மா தன்னானே போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தையலரே ஒரு குலவை தன்னானே போடுங்கம்மா தன்னானே போடுங்கம்மா தையலரே ஒரு குலவை தன்னானே போடுங்கம்மா தையலர் அப்படின்னா யாரு தையலர்னா பெண்கள் தையலர்னா யாரு பெண்கள் இப்போ இந்த பாட்டு உங்களுக்கு நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே படிச்சுட்டு இல்லையா இப்போ இந்த முளைப்பாரி பாட்டு முளைப்பாரி எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா நவதானியங்களை என்ன பண்ணணும் நைட்டே ஊற வச்சுட்டு அதை எடுத்து என்ன பண்ணும் ஒரு மண்பானையில் கம்மந்தட்டும் சோளத்தட்டு எடுத்து கணுக்கணுவாக முறிச்சு வச்சு என்ன பண்ணணும் ஆட்டாந்தொழுவு ஆட்டெருவு மாட்டெருவு இதெல்லாம் போட்டு அந்த நவதானியங்கள்லாம் இருக்கு இல்லையா நவதானியங்கள் ஊற வச்ச தானியங்கள்லாம் போட்டு அது மேலே இந்த இந்த ஆட்டெருவு மாட்டெருவும் மறுபடியும் போட்டு மூடி வைக்கணும் மூடி வச்சா என்ன பண்ணணும் நமக்கு முளைப்பாரி வளரும் சரியா இப்போ நமக்கு இது இது தெரிஞ்சிருச்சு இல்லையா இந்த பாட்டை நல்லா பாடி பாருங்க எப்படி போடுறதுன்னு தெரியுமா அம்மா போட்டிருப்பாங்க இப்போ நம்ம இந்த பாட்டை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் நீங்களும் போடணும் ஒரு சிப்பி மாதிரி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அதுக்கு கீழே தட்டு இதெல்லாம் போட்டு அடியில் அடியிலேயே தட்டு போடணும் தட்டு சோளத்தட்டு கம்மந்தட்டு கொஞ்சம் போட்டுட்டு அது மேலே என்ன பண்ணணும் ஆட்டெருவு இந்த மாட்டெருவுலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டுட்டு பலதானியங்கள் நவதானியங்கள்னு சொல்லுவாங்க பலதானியம்னு சொல்லுவாங்க அதை நைட்லேயே ஊற வச்சுருக்காங்க இல்லையா அம்மா ஊற வச்சதை எடுத்து நம்ம அந்த ஆட்டெருவு மாட்டெருவில் கலந்து என்ன பண்ணணும் அதை போட்டுணும் போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணணும் இந்த கம்மந்தட்டு சோளத்தட்டுலாம் இருக்கு இல்லையா அதை எடுத்து மூடி வச்சிடணும் தினமும் என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வெயிலில் வச்சுட்டு தண்ணி தெளித்து தெளித்து அப்பப்போ பார்க்கணும் இதை நம்ம எந்த நேரத்தில் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஊர் திருவிழாக்கள் பண்டிகை இருக்கு இல்லையா பண்டிகையில் தலைமையில் தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஊரையே சுற்றி வந்துட்டு கொண்டு போய் இந்த கம்பம் இருக்கு இல்லையா அதுக்கு போடுவாங்க நீங்களும் இனிமேல் ட்ரை பண்ணுறீங்களா இது வரைக்கும் செய்யலைன்னா கூட பரவாயில்ல இனிமேல் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு இது மாதிரி நீங்கள் முளைப்பாரி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேவா கல்யாணத்துலலாம் கூட முளைப்பாரி வச்சுட்டு மாப்பிள்ளை பின்னாடி என்ன பண்ணுவாங்க தலையில் வச்சுட்டு போவாங்க அது மாதிரி நீங்களும் போட்டு பாருங்க சரியா வாங்கிய அந்த முத்துக்கள்
அடுத்தது நம்ம இந்த பொருள்லாம் நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கலாம் பாருங்க. முளைப்பாரி, முளைப்பாரின்னா என்ன சொன்னேன், நவ தானியங்கள் முளைத்து சிறிது வளர்ந்து நிறைந்துள்ள மண்பாண்டம். பெருசா இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். முளைப்பாரி அப்படின்னா நமக்கு வந்து கதையாக பார்த்தோம் இல்லையா, நவதானியங்கள் முளைத்து சிறிது வளர்ந்து நிறைந்துள்ள மண்பாண்டம், அதுதான் முளைப்பாரி. அடுத்தது தையலர். தையலர்னா யாரு, பெண்கள். தையலர்னா யாரு, பெண்கள். ஆட்டாந்தொழு, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆடு கட்டும் இடம். அடுத்தது மாட்டாந்தொழு, மாடு கட்டும் இடம். ஓலை கொட்டான், ஓலை கொட்டானா என்ன, ஓலையால் செய்யப்பட்ட சிறு கூடை. ஓலையால் செய்யப்பட்ட சிறு கூடை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த கோயில்கள்லாம் ரொம்ப தூரமா கோயிலுக்கெல்லாம் போறோம் இல்லையா, அங்கெல்லாம் வச்சு விற்பாங்க. நீங்க வேணா வாங்கிட்டு வந்து நீங்க போட்டு பாருங்க. சரியா, இப்ப நவதானியங்கள், நவதானியங்கள்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. நெல், நவதானியங்கள் 9 இருக்கும். நெல், கோதுமை, பாசிப்பயிறு, துவரை, மொச்சை. மொச்சைன்னா என்னன்னா அவரைக்கொட்டை தான் மொச்சைன்னு சொல்லுவோம். மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, கடலை. சரியா, மறுபடியும் பார்க்கலாம். நவதானியங்கள் எத்தனை, நெல், கோதுமை, பாசிப்பயிறு, துவரை. துவரை அப்படின்னா துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அதுதான் துவரைன்னு சொல்லுவோம். மொச்சை சொல்லிட்டேன். எல்ல எப்படி இருக்கும், எவ்வளோ பெருசு இருக்கும், சின்னதாக இருக்கும் இல்லையா. நம்ம அந்த பாட்டில் பார்த்தோம்ல, கடுகுள்ளையும் ஜிறுப்பயிறு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, எள்ளு ரொம்ப குட்டியாக இருக்கும். கொள்ளு, கொள்ளு, உளுந்து, கடலை, இதெல்லாம் நவதானியங்கள். இந்த நவதானியங்களை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா, இப்போ நம்ம என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் இந்த பாடம் 4 ஆக்டிவிட்டி புக்காக இருந்தாலும் சரி, ஒர்க் புக் 2 புக்லேயுமே முடிச்சுருங்க. இங்கே பாருங்கள், பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களோடு இணைக்க. இங்கே நமக்கு குடைக்குள்ளார என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே எழுத்து வழக்கு சொற்களை கொடுத்துருக்காங்க, இங்கே பேச்சு வழக்கு சொற்களை கொடுத்துருக்காங்க. ஒசந்த, ஒசந்த அப்படின்னா என்ன, உயர்ந்த. செவ்வா, செவ்வாய். செவ்வா அப்படின்னா என்னது, செவ்வாய். வாங்கியாந்த, வாங்கி வந்த. ஊற வச்சு, ஊற வைத்து. முறிச்சி, முறித்து. முளை போட்ட, முளைக்க வைத்த. இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 2 ஆக்டிவிட்டி புக்கு ஒர்க் புக்கில் இருக்கிற ஹோம்ஒர்க்கை செஞ்சு முடிச்சுருங்க. இப்போ நம்ம இந்த பொருள் அறிக்கை இப்போ பார்த்தோம் இல்லையா, அதுதான் அங்கே இருக்குது. சரியான சொல்லை தேர்வு செய், இரண்டெடுத்து. இச்சொல்லை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, 2 கூட்டல் எடுத்து. பொங்கலிட்டு, இச்சொல்லை பிரித்தல் கிடைப்பது எப்படி பிரிப்பீங்க, பொங்கல் கூட்டல் இட்டு. மணிப்பயறு, மணி கூட்டல் பயறு என்பதை சேர்த்தல் கிடைப்பது மணிப்பயறு. செவ்வாய் கூட்டல் கிழமை, செவ்வாய்க்கிழமை. சரியா, இதே போல் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க, 2 புக்லேயுமே முடிச்சுருங்க. ஒர்க் புக்கு, ஆக்டிவிட்டி புக்கில் பாடம் 4 முளைப்பாரி இருக்குல்லையா, இதை முடிச்சுருங்க. நன்றி.